அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு விசேஷமான ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கான பிரச்சனைகள் தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் நலமாக இருக்கிறேன். இன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கிழமையில் அமைந்த பௌர்ணமி திருநாள். இந்த மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து அவ்வளோ விசேஷமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்று செய்யக்கூடிய பல விஷயங்கள் நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளே சரியாக ஒரு 6 மணி கூட வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஏற்றக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு தீபம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன பதிவுகளை சொன்ன 2 முக்கியமான விஷயத்தை இந்த பதிவுகளை நான் திரும்பவும் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே சரியாகுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால இன்று மாலைக்குள்ளே ஏற்றக்கூடிய ஒரு தீபம். பொதுவாக வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம். அப்படி ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து பக்கத்தில் வச்சுருங்க. பச்சரிசி கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு மேலே பூ கொண்டு அலங்காரம் பண்ணி நல்லா அம்பாவை வந்து விளக்கில் இருக்கிறதா நீங்கள் நினச்சி பாவிச்சு அந்தளவுக்கு அவங்களுக்கு பயபக்தியோடு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொண்டோ இல்லை நெய் கொண்டோ நல்ல ஒரு பஞ்சு திரி போட்டு திரி போடும் பொழுது ரெட்டை தெரியாக திரிச்சுக்கோங்க. திரிச்சு போட்டுட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 1-2-3 கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியும் அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு முறையை வந்து பின்பற்றுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இந்த தீப முறையை வந்து நீங்கள் மற்ற நாட்களில் விசேஷ நாட்களில் பின்பற்றுங்க, தினசரி வழிபாட்டில் வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகியோட வழிபாடு வந்து எல்லாருக்குமே வந்து மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவுலையாவது தீர்வு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராகியோட வழிபாடு கை கொடுக்குது. இந்த பௌர்ணமியில் நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன், வராகி இருந்தாங்கன்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல திருமாங்கல சிரட்டில் நல்லா அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நீங்கள் மாலையாக போட்டு விடுங்க. இன்றைக்கி மாலையில் 6 மணிக்குள்ளே அப்படி போட்டுட்டு இப்போ நான் சொன்ன இந்த தீபத்தை, அந்த காமாட்சி அம்பாள் தீபத்தை நம்ம கற்கண்டு போற்றி ஏற்றக்கூடிய தீபத்தை வந்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சுருங்க. இல்லைனா சிலை இருப்பாங்க இல்லையா, அம்பாவோட படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றிக்கோங்க பௌர்ணமியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் உப்பு தீபமும் வெற்றிலை தீபமும் ஏற்றிக்கோங்க. வெற்றிலை தீபம் வந்து எதற்காகனா செவ்வாய்க்கிழமையில் வந்த இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் மனசில் வந்து ஓரளவுக்கு எனக்கு சொந்த வீடு வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண பாக்கியம்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எண்ணோட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலையோட எண்ணிக்கை வந்து 5 இல்லை 7 அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு ஒரு 2 வெத்தலை தான் இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 2 வெத்தலைக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வந்து மனசார வந்து தியானம் பண்ணுற நிலையில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதோ நம்ம ஓடுற அவசரத்தில் அப்படி நீங்கள் அவசரமாக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறத காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சு நீங்கள் தெய்வத்தை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நான் சொல்லியிருப்பேன் கல்லுப்பு பரிகாரம். கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சமாக கிராம்பு போட்டு அவங்க பீரோவுக்கு பக்கத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதையும் மறக்காமல் செஞ்சுருங்க இன்றைக்கி மாலையில் 6 மணிக்குள்ளே. இது வந்து பெயர் சொல்லாதது, நான் கையில் சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், விளக்கு தெரியல, இது வந்து பெயர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சமாக சுட்டுட்டு இதிலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பு துகள் இருக்கும் பாருங்கள், அது மை மாதிரி இருக்கும், கொஞ்சமாக அந்த நெய்யிலையோ எண்ணெயிலையோ தொட்டுட்டு அந்த கருப்பு அந்த மை இருக்கும் இல்லையா, இதுக்கு பெயர் சொல்லாத மையின்னு சொல்லுவாங்க, இதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால இன்னைக்கு இப்போ நீங்கள் தினசரி எனக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட இன்னைக்கு மட்டுமாவது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ ஆகர்ஷன் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வசம்பு மையிக்கு. அதனால் இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. ஆக இந்த பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒரு வழிபாட்டு முறைகளுக்குமே கிடைக்கக்கூடிய பலன்களிலிருந்து வரக்கூடிய நம்மளுடைய அந்த ஏதாவது கர்ம வினைகள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இருந்தால் கூட சரி சரியாகி நம்ம ஏற்றக்கூடிய தீபத்திற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி புண்ணியங்கள் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இது போன்ற விசேஷமான நாட்கிழமைகளை தவற விடாமல் நீங்கள் தீபங்கள் ஏற்றி வைத்து நீங்கள் விரும்பிய கடவுள் யாராக இருக்கட்டும், இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வராகியை பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாய்பாபா பக்தர்கள்
சகோதரர்களாக இருக்காங்க. நிறைய பேருக்கு சிவபெருமான், அதாவது சிவனை பற்றி பார்த்தீங்க நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்லும் பொழுது மனசு அவ்வளோ ஆர்ப்பரிக்கும்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய எண்ணோட்டம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ எண்ணிலடங்காத கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கஷ்டங்களுக்கு ஏன் நம்ம சுவாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கே காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி தான் சொல்லலாம். அதனால் நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு மட்டுமாவது நன்றி தெரிவித்து இன்று இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இது மூன்று சில நல்ல ஒரு காரியங்கள் வந்து நீங்கள் எடுத்து கையில் எடுத்து நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எங்கிருந்தாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காற்று வழியாக கூட பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. சும்மா நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒரு தடவை சும்மா தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எதனா விளையாட்டாக இது சொல்லுங்கள் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யுங்க. சும்மா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், 10 தடவை செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறதுக்கு இது காமெடி பண்ணுற ஷோ கிடையாது நமக்கு இல்லையா. வழிபாடு அப்படின்னும் பொழுது மனசில் பயபக்தியோடு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். சும்மா கூட ட்ரை பண்ணாதீங்க, தயவு செய்து நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக அமையும். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களை மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல தவறாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய வண்ணத்தில் உங்களது உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கவும் தவறாதீர்கள். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.